சவுதியில் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அடமலையில் மாட்டிக்கிட்டோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுதியில் தான் குறிப்பாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மழை பெய்யும். அந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம ஒரு ட்ராவலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கால் இருக்கோம். மக்கால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹாட்டான கிளைமேட். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இது மக்கால் வந்து ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்னால் பெரிய மலை மாதிரி கொட்டாது. அதனால் இந்த மலைகளில் இருக்கிற இடத்துல வந்து சில வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க அப்படியே போகிறோம். நம்ம போக போகிற சீக்ரெட்டான அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஃப்ளோட்டில் இருக்குது. மக்கள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கூட வீடியோ பண்ணுறோம். பண்ணும்போது வானம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும். மழை தெரியுதா பின்னாடி நல்ல மேகமூட்டமாக இருக்கு வேற. ஐயோ கொஞ்சம் இப்போ தான் போய் பார்க்குறேன். இவ்வளோ நியரஸ்டாக மீனாக அடிக்கிறேன். பாருங்க மேலே விழுகும் மின்னலே. அது தாய் போகிற வழி பாய் அல் ஹரார். நான் அங்கேருந்து நடந்து வரேன் பாய். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மக்கால் வந்து தாய் போகிற வழியில் இருக்குது. நேற்று இந்த இடத்துலாம் நல்லா மழை பெய்கிற கிளைமேட்டாக இருந்துச்சு. மக்கள் ஆனால் அந்தளவுக்கு மழை பெய்யல. ஆனால் தாய்ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகம், சரியான மழை. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபால்ஸ் இருக்கான் இது பக்கத்துலேயே. அங்கே வந்து போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மின்னலை சரியான ஒரு பிளேஸு. இங்கே வந்திருக்கோம். போய் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம். இடி வேறு இடிக்குது, மின்னல் வேறு வெட்டுது. சவுண்டு கிட்டிங்களா பார்த்தீங்களா? செம்மையாக ஆனால் செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு கீழே ஒட்டகங்கள்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டே பேசலாம். இன்னும் போக வேண்டியதுக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு. வாங்க போவோம். சன் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கீழே சீக்கிரம் போகணும். மக்களே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியான மேகம், நல்ல மின்னல் வேறு நாலா பக்கம் வெட்டுது. இல்லையே சவுதியில் தான் இருக்குமா இல்லை வேறு எங்கேயாவது நம்ம ஊர் பக்கம் கேரளா கேரளா பக்கம் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுங்க. மக்கால் உண்மையிலே செம்ம ஹாட்டு. எவ்வளோனா 42 டிகிரி. ஏதாவது இப்போ வந்து மணி ஒரு 5:30 இருக்கும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 42 டிகிரி இருக்குது மக்கால். இந்த லெவல் இந்த இடத்துல வேறு லெவலில் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. இந்த பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதை மலையை பாருங்களேன், பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே அப்படியே அப்படியே பிரமிப்பாக இருக்குங்க. ஓகே பாய். சரியான மலை பாய், ஐஸ் கட்டி மலை போல பாய். இதே மாதிரி அட்வென்ச்சர் நான் எங்கேயும் அனுபவிச்சது இல்லை. கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி மழை உழுகுதுன்னு மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குப்பா. மழை பெஞ்சு இடி இடிச்சு அப்பா அருவிக்கு வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம். இங்கே ஐஸ் கட்டி வேற மழை பெய்யுது. என்ன பாய் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருக்குது பாய், மூஞ்சிலே அடித்த மாதிரி இருக்குது பாய் காற்று. பார்த்தீங்கன்னா மலையை இதே மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து சவுதியில் இப்படி மழை அடித்தது பார்த்தது கிடையாது. அதுவும் வண்டியில் உட்காந்துக்கிட்டு வண்டியை தூக்குற அளவுக்கு சரியான மழை, வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கிளைமேட்லாம் பாருங்க, படு பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு கிளைமேட்லாம். என்ன ஒன்னா ஐஸ் கட்டி மழை அடிக்குது, காத்தோடையும் சேர்த்து மழை அடிக்குது, வேற லெவலில் இருக்கு. பாய் ஏதோ அருவிக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்ன கதை? ஆமா பாய், அருவி வந்து நம்ம போய் அருவியில் உழுக தேவையில்ல, அருவியை நம்ம மேல வந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த அருவி பிளான் வந்து இப்போதைக்கு கேன்சல், நம்ம போக முடியாது. இப்போ வந்து நம்ம ரோட்ல தான் இருக்கோம். அதனால இந்த ரோட்லயே திரும்பி போறதுதான் இப்போ நமக்கு சேஃபு. கண்டிப்பா மூணு பேரும் பின்னாடி ஒருத்தர் இருக்காப்ல பாய் பாத்தீங்க. பிளான் கேன்சல். ஆனா செம்ம என்ஜாய்மெண்ட். நம்ம அருவியை பார்த்துருந்தா கூட அந்த அளவுக்கு என்ஜாய் எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்க மாட்டோம். மழை வந்து வேற லெவலு. நம்ம மழை நல்லா கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ரோடு வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதோட நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான். அப்போ சரியான மின்னலுங்க. ஏதோ சீரியல் பல்ப் மாதிரி அடிக்கடி மின்னல் வந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கூட நிப்பாட்டில், அதனால கொஞ்சம் வண்டியை நம்ம நிப்பாட்டியாச்சு. வேற லெவலில் இருக்குது இந்த உள்ள மலைகள் இந்த ஏரியாலாம். ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரோம், வந்து ஒரு நாள் சுற்றி பார்த்தோம். செம்ம பிளேஸ் ஆனால் ரிவர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அதாவது மழை பெஞ்ச தண்ணியை வந்து எல்லா மலையிலேருந்து வளைஞ்சு வளைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஓடம் மூலமாக அப்படியே ஆறில் போய் கனெக்ட் ஆகுது. அழகாக வந்து இதை வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியுது.
கொஞ்ச நேரம் மழை ஸ்லோவாயிடுச்சு, இப்போ திரும்பி அதிகமாக ஆரம்பிச்சு சீக்கிரம் கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து நம்ம மெயின் ரோடு போயிருந்தா அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே அருவிய மாதிரி, நீங்கள் ஒரு அருவியை பார்க்க வந்தால் இப்போ எல்லாமே அருவி தான் இங்கே இருக்கிற நிலமையில. இப்போ இருப்போம், இதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு ஓடைக்குள்ளே இறங்க போகிறோம், தண்ணிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இறங்கி எடுப்போமா? என்ன இங்கிட்டு அடிக்கிட்டு இந்த ஓடையில் தண்ணி ஓடுது. ஃபுல்லாக தண்ணி கீழே ஃபுல்லாக பாருங்கள், கீழே கட்டணும் தண்ணி ஓடிக்கிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணியாச்சு. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதாவது வெயிலில் இருந்தவங்களுக்கு டக்குன்னு கொண்டு வந்து ஒரு கொடைக்கானல் ஒரு ஊட்டிக்குள்ளே விட்டு அப்படி இருக்கும். அந்த லெவலில் செம்ம கிளைமேட்டுங்க. வெளியில் 23 டிகிரி 42 இருந்துச்சு நம்ம வெளியே வரும்போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி தான் நம்ம வண்டியில் இருக்க டெம்பரேச்சர். அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் மழை வந்து அதிகமாக இருந்துச்சு, டியூப்லைட் மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, எல்லாமே மின்னல் தான், ஜீரோ விசிபிலிட்டி, ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட்டு சேஞ்சிருச்சு, ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு. சமய மின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டியூப் எப்படி வெட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு செகண்ட் கூட நிப்பாத்துலங்க, கண்டினியூஸாக வந்து மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மிடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சவுண்ட் உங்களுக்கு ரெக்கார்டாக தான் தெரியல, ஆனால் பாருங்கள் எப்படி மின்னல் வெட்டுதுன்னு சொல்லிட்டு. பயங்கர த்ரில்லான ஒரு டிரைவுங்க, சான்ஸே இல்லை. ஆனா ஒன்னா கூட்டம் கூட்டமா கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி அங்கங்க கூட்டம் கூட்டமா வந்து வண்டிகள் நின்றுட்டு இருக்கு. ஒண்ணுமே தெரியலங்க, அப்படியே ஒரு மங்களா இருக்கு. இப்படிதான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம மக்காக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடுச்சு, டிராஃபிக் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. தேர்டிங் ரோடுக்கு வந்தாச்சு, சரியான டிராஃபிக்கு. இங்கேயும் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு போல், என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படியே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், போகும்போது வெயிலாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா சரியான மழை மக்காவில். நம்ம வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருவி இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். தாய் போகிற வழியில் நேற்று வந்து மழை பெஞ்சிருந்துச்சு, இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட்டே கிடையாது, அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு. போனால் சரியான மழை அடிச்சு பிரிச்சிச்சு. இப்போ திரும்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு திரும்பி ரிட்டர்ன் உள்ளே வந்தாச்சு. ஆனால் சரியான டிராஃபிக், ரொம்ப மோசமான ஒரு, சரி ரொம்ப செமையான ஒரு கிளைமேட், செமையான ஒரு, ஏன்னா இங்கே இருக்கும்போது ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களை, வெப்பமும் அதிகம் ஹியூமிடிட்டி அதிகம். அது போகிறதுக்கு வந்து அல்லாவா பார்த்து இறக்குற மழை அலகம்துல்லா. இதுக்கப்புறம் நமக்கு கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மழை வந்தால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய மழையை நான் வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு, இந்த சம்மரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். செம்மையாக இருக்கு, என்ஜாய் பண்ணுறோம். என்ன பாய்? ஆமாம் பாய், இன்ஷால்லா. எத்தனை மணிக்கு போய் ரூம் பேச வரும் தெரியல. இப்போ வந்து சரியான டிராஃபிக் இருக்குது, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இங்கே டிலே தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒர்க்ஷாப் வெளியாச்சு, எல்லாமே பறந்துருச்சு, கேபினே ஃபுல்லாக ஃபோட்டோ கேபினே பறந்து நிற்கிது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான காத்திருச்சிருக்கு. ஆ இந்த மாதிரி
கேபின் ஃபோட்டோ கேபின் ஏதோ ஒரு ஆஃபீஸோட ஃபோட்டோ கேபின் போல இங்கே ரோட் சைடு உள்ள ஒரு உடஞ்சி கிடக்கு ரோட்டில் வந்துட்டேன். இந்த ரோட்டில் சைடில் உள்ள மரம் ஃபுல்லாக காலிங்க. மக்களை வந்து இந்த ரோட்டுக்குள்ளே போகவே அருமையாக இருக்கும். இது எல்லா மரமும் உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாக மரம். இது வந்து ஆக்சுவலாக இது மெயின் ரோடு தான். ரோடு ஃபுல்லாக மரமாக இருக்கனால எல்லா வண்டியும் வந்து சர்வீஸ் ரோடில் போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பிளாக்கு, இன்னும் டிராஃபிக் இருக்குங்க. எப்படி எத்தனை மணிக்கு போக போகிறோன்னே தெரியல. பாருங்க உடஞ்சி கிடக்கு மரம்லாம் இந்த பக்கம் போனீங்க காட்டுக்கிட்டு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பிளாக். அங்கேருந்து சரியான டிராஃபிக் எல்லா இடத்துலையும் மரம் உடஞ்சி கிடக்கு. இதான் டிராஃபிக் ரிலீஸ் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்து டிராஃபிக் ஃப்ரீ ஆயிடுச்சு. வண்டி நம்ம வேகமாக போக ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இருபது டிகிரி தான் இப்போ கிளைமேட் ஆக்சுவலாக. அப்போ எவ்வளோ கூலாக இருக்குன்னு பார்த்துங்க. டக்குன்னு ஒரே ஒரு மழை தான் ஃபுல்லாக அப்படி அந்தளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அது இடி மின்னல் மலை. நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்கு தான். ஆனால் ஃபால்ஸ் இங்கே பார்க்க முடியல. நம்ம வந்து மலையை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி கிளம்பிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ சவுதி ரிலேட்டட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சவுதியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.